நாவுகள் மிக முக்கியமானவைகள். நம்முடைய நாவுகளாலே நாம் பேசுகின்றோம். நம்முடைய நாவுகளில் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலையும் காயம் கட்டுதலையும் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். கடிந்து கொள்ள வேண்டியது அவசியம், ஆனால் எப்பொழுதும் கடிந்து கொள்ளுதலும் உடைத்து விடுதலுமே நம்முடைய நாவின் வேலையாக இருக்கும் என்றால் அது சரியாகாது. நம்முடைய நாவு அதிகமாக ஆறுதல் படுத்துகிற நாவாக, காயம் கட்டுகிற நாவாக, உடைந்ததை ஒன்றாக்குகிற நாவாக காணப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. எனவே இந்த ஏசாயாவின் நாவை தொட்டது போல இன்றைக்கு நமக்கு ஒரு தொடுதல் நம்முடைய நாவுகளுக்கு உண்டாக வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய நாவை தொட்டு அவரை சுத்திகரித்தார். சொன்னார், அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். உடனே தான் பரலோகத்தின் பலிபீடத்திலிருந்து அக்கினி வந்து தொட்டது. அப்போ அவருடைய நாவை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அவரை ஒன்று கூட கர்த்தர் சுத்திகரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்திகரிக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளை அவர் பேச தொடங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சாரை குறித்து நமக்கு தெரியும். தானியேல் 4:29-30 ஆகிய வசனங்களில் படிக்கும் பொழுது அவர் பெருமை வார்த்தைகளை பேசின மனுஷன். பெருமை பேசினார். அவருடைய நாவு பெருமையானவைகளை பேசிக்கொண்டிருந்தது. நான் கட்டினேன், நான் உண்டாக்கினேன் என்று சொல்லி பெருமையானவைகளை பேசினது. அப்பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்து அவர் திருந்தும்படி கர்த்தர் செய்தார். தண்டனையிலே விழுந்து கிடக்கும் பொழுது அந்த பெருமை வார்த்தைகளை விட்டுவிட்டு அவர் ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி வார்த்தைகளை பேச தொடங்கினார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி பேச தொடங்கினார். ஆகவே அவர் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் கர்த்தர் அவரை அவருடைய ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்தார். அன்பானவர்களே, பெருமையான பேச்சுகள் நம்முடைய நாவிலே இருக்கக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையிலே பெருமை என்பது ரொம்ப தீமையை செய்து கொண்டே இருக்கின்றது. நாம் ஏதோ கொஞ்சத்தை அறிந்து விட்டோம் என்பதற்காக ஒரு பெருமை அதிலே படக்கூடாது. ஏதோ கொஞ்சம் நம்முடைய கைகளில் கிடைத்து விட்டது என்பதற்காக பெருமைப்படக்கூடாது. கொஞ்ச நாள் வெற்றியாக இருக்கிறோம் சொன்ன உடனே அதிலே பெருமை பேசக்கூடாது. சிலருக்கு வெற்றியாக கூட இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாமல் அல்லது குழப்பம் இல்லாமல் ஓத்திரம் இல்லாமல் இருப்பாங்க. கொஞ்சம் நிம்மதி கிடைச்சா போதும், உடனே பெருமை பேச தொடங்குவாங்க. இப்படிப்பட்ட பெருமைகள் பேச்சுகள் கர்த்தருக்கு பிரியமானதே அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு கட்டாயமாக ஒரு தொடுதல் வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தர் தருகிற இலவசமான கிருபையை ஞானமற்ற அல்லது அவசியமற்ற நம்முடைய பெருமை வார்த்தைகளினாலே வீணடித்து போடக்கூடாது. பிறகுதான் அதனுடைய தாக்கம் என்னதென்று புரியும். அப்பொழுது வேதனை தாங்க முடியாது. அனபடினாலே ஞானம் உள்ளவர்களாக இருந்து எந்த ஒரு காரியத்திலும் ஒரு நாளும் பெருமையாக சிந்திக்கவோ பெருமையாக பேசவோ கூடாது. இதை திட்டமாக நீங்கள் உங்கள் உள்ளங்களிலே பதித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பலமுறை பார்க்கிறேன், இந்த சபையிலே கர்த்தருடைய செய்திகளை கொடுக்கும் பொழுது இந்த பெருமைக்கு விரோதமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இது மிக முக்கியமானதென்று நான் எண்ணி அதை திரும்பவும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் சபைக்கு நாம் எச்சரிப்பை சொல்லும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அந்த பெருமை என்பதை நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். பெருமை இருப்பது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தடையாக இருக்கிறது. பெருமை இருப்பது தேவன் உங்களை உயர்த்துவதற்கு தடையாக இருக்கிறது. பெருமை என்பதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய சிந்தனையிலே இப்படிப்பட்ட மேட்டிமையான எண்ணங்கள் பெருமைகள் இருக்கிறதோ, தயவு செய்து ஏசாயா தாழ்த்தினது போல, கர்த்தாவே நான் பெருமையானவைகளை பேசினேன், பெருமையானவைகளை சிந்தித்தேன், என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி நாம் தரை மட்டும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவருடைய ஒரு அக்கினியின் தொடுதல் நம்முடைய நாவுக்கு வரும் பொழுது இனி இந்த நாவு மனத்தாழ்மையாய் பேசும். அல்லேலூயா. ஆறுதலாய் பேசும், அன்பாய் பேசும், இணக்கமாய் பேசும். இதுவரைக்கும் இந்த பெருமையினாலே இந்த நாவிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதாக இருக்கிறது, மற்றவர்களை உடைக்கிறதாக இருக்கிறது, வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது, சில நல்ல காரியங்களை குழப்பி விடுகிறதாக இருக்கிறது பெருமையின் வார்த்தைகள். ஆகவே பெருமையின் வார்த்தையின் நாவில் வரக்கூடாது. இன்றைக்கு நீர் என்னை தொடும் ஆண்டவரே என்று நாம் தேவ சமூகத்திலே உண்மையாய் தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும்.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கின்றார். இன்னும் இன்னும் எத்தனை தாழ்மைப்பட முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் சாதித்து கொள்ள முடியாது. அதை எல்லாரும் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை என்று ஒன்று மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போய்விட்டதென்றால் மற்றபடி 99 காரியங்கள் இருந்தாலும் கடைசிலது வெற்றியாய் இருக்காது. பிரியமானவர்களே, எத்தனையோ பேருடைய சாட்சியில் அல்லது வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம், இன்றும் பார்க்கிறோம், வேத சரித்திரத்திலும் வாசித்து அறிகிறோம். ஆகையினாலே இந்த பெருமையான எண்ணங்களை முற்றிலும் விட்டுவிடுங்கள், முற்றிலும் விட்டுவிடுங்கள். அதுக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பெருமை இல்லையேன்னு சொல்லி, ஆனால் சில பேச்சுகளை நீங்கள் திரும்ப சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பேசின வார்த்தைகள், உங்கள் உதடுகள் உதிர்த்த சில வார்த்தைகள், அதை திரும்ப நீங்கள் ஒன்று சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அது எப்பேற்பட்ட பேச்சுகள் என்று சொல்லி. ஆகையினாலே இப்படிப்பட்ட பேச்சுகள் தேவனுக்கு பிரியமல்ல. தேவன் அந்த பேச்சுகளை குறித்து மிகவும் வேதனையோடு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாய் இருக்கும் பொழுது, உங்களை உயர்த்தி பயன்படுத்த அவர் சித்தமாய் இருக்கும் போது, பெருமையான பேச்சுகளினாலே அந்த நல்ல மேன்மை உள்ள வாய்ப்பை தயவு செய்து இழந்து போகாதிருங்கள். பெருமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். இன்னொரு வார்த்தை என்னவென்று சொன்னால், சிலரெல்லாம் ஒரு கோபம், எரிச்சல், பொறாமை போன்ற காரியங்களை வைத்து கொண்டு அப்படிப்பட்ட பேச்சுகள் பேசுவார்கள். எரிச்சலின் பேச்சுகள், கோபத்தின் பேச்சுகள், ஒரு வைராக்கியத்தோடு உள்ள பேச்சுகள், சிலருக்கு ரொம்ப பொறாமையாக உள்ள பேச்சுகள். இப்படிப்பட்ட வார்த்தைகளும் நம்முடைய நாவுகளை விட்டு மாற வேண்டும். எரிச்சலோடு பேசுகிறது, பொறாமையோடு பேசுகிறது. இதே தான் ஜபத்திலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். உங்கள் ஜப வார்த்தைகளை கூட மனுஷரிடத்தில் பேசுகிறது ரெண்டாவது, தேவனிடத்தில் பேசுகிற ஜப வார்த்தைகளை கூட நீங்கள் கவனித்து பாருங்கள். கொஞ்சம் நான் என்ன ஆண்டவரிடத்திலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் என்று திரும்ப சிந்தித்து பார்த்தால் அதற்குள்ளே எரிச்சல் இருக்கும். யாரோ ஒருவரை பற்றி எரிச்சலோடு தேவனிடத்திலே ஜோமண்ணி இருப்பீர்கள், கோபத்தோடு தேவனிடத்திலே பேசியிருப்பீர்கள். இதெல்லாம் நடக்கிறது. ராகேலை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவள் பாருங்கள், அவளுக்கும் அவளுடைய சகோதரிக்கும் ஒரு பனிப்போர் நடக்கிறது. அதிலே அவள் எரிச்சலோடு இருக்கிறாள். தனக்கு பிள்ளை இல்லை என்றும், தன் சகோதரி ஆசீர்வதிக்கப்படுகிறாள் என்றும் உள்ள எரிச்சல், இந்த எரிச்சல்ல தான் எல்லாமே பேசுகிறாள். அவளுக்கு அவளுடைய வேலைக்காரி மூலம் அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்த பொழுது கூட பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கிறது? என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன், என் சகோதரிக்கும் எனக்கும் இருந்த வழக்கு இப்பொழுது தீர்க்கப்பட்டது, நான் ஜெயித்து விட்டேன். இப்படி வழக்கு, போராட்டம், சண்டை என்றுதான் அவளுடைய பேச்சுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல காரியம் நடந்தால் கூட பேச்சு எப்படி வருது? வம்பு பேச்சுகளாக வருகிறது, பொறாமை பேச்சுகளாக வருகிறது, எரிச்சல் பேச்சுகளாக வருகிறது. இன்னைக்கு எப்படி இருக்கிறது? புருஷனிடத்திலே அவள் பேசுகிற பேச்சை பாருங்கள். நீர் எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன் என்று அவரிடத்திலும் போய் மோதுகிறாள். எப்பொழுதும் ஒரு மோதல் பேச்சு, ஒரு எரிச்சல் பேச்சு, ஒரு கோப பேச்சு, வைராக்கிய பேச்சு, சண்டை பேச்சு. இப்படிப்பட்ட நாவுகள் ஏசாயாவினுடைய நாவு தொடப்பட்டது போல இன்று காலை வேளையிலே கட்டாயம் தொடப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்திலே ஏசாயா தன்னை தாழ்த்தினது போல தாழ்த்தக்கூடும் என்றால் கட்டாயம் தேவன் இன்றைக்கு நம்முடைய நாவை தொடுவார். அல்லேலூயா. இந்த பொறாமை, எரிச்சல், இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல. எத்தனையோ பேர் நல்ல தாலந்துகள் அவர்களுக்கு இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது, நல்ல அறிவு இருக்கிறது, நல்ல பயன்பட வேண்டிய ஆட்கள், அவ்வளவு தாலந்துகளும் திறமைகளும் உள்ள இருக்குது, அறிவு எல்லா பொக்கிஷமும் உள்ள இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்டவைகள், இந்த மாதிரிப்பட்ட எரிச்சல், கோபம், வைராக்கியம், பகை, பொறாமை, பெருமை, இப்படிப்பட்டதுக்கு இடம் கொடுத்ததுனால அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த நல்ல நல்ல பொக்கிஷங்களை கூட பயனில்லாததாய் ஆக்கி போடுகிறார்கள். இது சாத்தானுடைய ஒரு பயங்கரமான தந்திரம். பயன்பட வேண்டியவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவதற்கு இப்படிப்பட்ட தேவையில்லாத விதைகளை உள்ளே விதைத்து அவர்களை உருமாற்றி வைத்திருக்கிறான். உருமாற்றி வைத்திருக்கிறான்.
எத்தனை சங்கடம், கர்த்தர் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் மகனுக்குள் நான் இதெல்லாம் வைத்து அவனை வளர்த்தி உருவாக்கினேனே. இன்றைக்கு பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்து ஒரு சின்ன பொறாமைக்காக எனக்காக செய்ய வேண்டியதை செய்யாமல், பயன்பட வேண்டிய அனுபவத்திலே பயன்படாமல் கட்டப்பட்டு கிடக்கிறானே, கட்டப்பட்டு கிடக்கிறாளே என்று கர்த்தர் மிகுந்த மனவேதனையோடு கூட இருக்கிறார். எத்தனை நாட்கள் உனக்கு பின்னே கடந்து வர முடியும்? எத்தனை நாட்கள் உன்னை தூக்கி 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 எடுக்க முடியும்? நீ என்றைக்கும் உன் மனதிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கே இடம் கொடுத்து கொடுத்து இதைத்தான் பெருசுபடுத்தி மேலே நிறுத்தி வைத்துக் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறாயே? கர்த்தருக்காக பயன்பட வேண்டிய அனுபவங்களிலும் தடைபட்டு நிற்கிறாயே? இன்றைக்கு ஆகிலும் நீ திருந்த மாட்டாயோ? இன்றைக்கு ஆகிலும் உன் உள்ளான நிலைமையை உணர்ந்து ஏசாயா தாழ்த்தினது போல, ஐயா நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், என் உள்ளம் சரியில்லை, என் நாவு சரியில்லை என்று தாழ்த்த முடியும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்கிறவைகளை தூக்கி எரிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நம்முடைய பேச்சுகள் உடைக்கிற பேச்சுகளாய் இருக்கக்கூடாது. சிலருக்கு நான் பேசுகிறதுனாலே என்ன நடக்கும், அப்புறம் அதுல என்னெல்லாம் காரியங்கள் வரும் என்று கூட சிந்திக்க மாட்டார்கள். சும்மா துணிந்து நின்று ஒரு வார்த்தையை அங்க பேசிவிட்டு வந்து விடுவார்கள். அது உள்ளங்களை உடைத்து போடும், அது குடும்பங்களை சில வேளை உடைத்து போடுது, ஊழியங்களை உடைத்து போடுகிறது, கர்த்தருடைய காரியங்களை உடைத்து போடுகிறது. ஒரு மனுஷனுடைய ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை எதனால வருது? இந்த மாதிரிப்பட்ட உள்ள இருக்கிற கேடுகளினாலே வரக்கூடியதான வார்த்தை. இந்த வார்த்தையை குறித்து அந்த மனுஷன் சிந்திக்கிறது இல்லை, பேசுகிறதுக்கு முன்னாலேயும் சிந்திக்கிறது இல்லை. பேசின பிறகும் என்னாலேயாக்கும் இந்த ஊழியம் உடைந்து கிடக்கிறது, அல்லது என்னாலேயாக்கும் அந்த குடும்பம் இன்றைக்கு உடைந்து கிடக்கிறது, என்னாலேயாக்கும் அந்த மனுஷன் இன்றைக்கு உடைந்து கிடக்கிறான், அந்த மனுஷன் இன்றைக்கு உடைந்து கிடக்கிறா, அதை பற்றி ஒரு உணர்வாயிலும் தட்டுகிறது இல்லை. ஒரு உணர்வு வந்தாலாகிலும் தவறு செய்து விட்டேன், சரி இனி அவர்களை திரும்ப தூக்கி எடுக்க என்ன செய்யலாம், அந்த குடும்பத்தை திரும்ப இணைக்க என்ன செய்யலாம், அந்த ஊழியத்துக்கு நான் என்ன செய்யலாம் என்றாகிலும் சிந்திப்பார்கள். செய்து முடிச்ச பிறகும் உணர்வே கிடையாது. என்ன சங்கடங்கள்! இவைகளினால் தானே இன்றைக்கு இத்தனை வேதனைகள், இத்தனை நஷ்டங்கள் குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் உண்டாகி கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய துணிகரமான வார்த்தைகள் ரொம்ப நாம கவனமா இருக்கும். நாம பேசுகிறது நாவு இருக்கிறது என்று சொல்லி கிடைத்ததெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பேச்சை குறித்து கவனமா, சொந்த வீட்டுக்குள் பேசுகிற பேச்சு கவனமா இருக்கட்டும், வெளி ஆட்களிடத்துல பேசுகிற பேச்சு கவனமா இருக்கட்டும். ஒரு மனுஷனை, விழுந்தவனை தூக்கி எடுக்க முடியுமா? அதை நாம் பார்க்க வேண்டும். ஒருவரையாயிலும் நாம உடைத்து போடக்கூடாது. நமக்கு கர்த்தர் அதுக்காக இந்த வார்த்தைகளை தரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேர் பேச முடியாத ஊமைகளாக இருக்கிறார். ஒரு வார்த்தை உள்ளத்துல இருக்கிறத வெளியே பேசுறதுக்கு அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கோ நாக்கை சுழற்றி சுழற்றி அங்கும் அங்கும் அழகாய் பேசுறதற்கு, நேர்த்தியாய் பேசுறதுக்குள்ள நல்ல நாவை, ஆரோக்கியமுள்ள நாவை, நல்ல பேச்சு வளத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சிலருக்கெல்லாம் ரொம்ப இலக்கிய நயத்தோடு பேசக்கூடிய அழகான பேச்சு வளம் இருக்கிறது. சிலரெல்லாம் பேச விட்டு அப்படியே பேசினார்கள்னு சொன்னால் எல்லாரும் ஆன்னு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடிய திறமசாலிகள் இருக்கிறார்கள். ஏன் இவைகளை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தக்கூடாது? ஏன் இவைகளை கட்டி எழுப்புகிறதற்காக பயன்படுத்தக்கூடாது? கவனியுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பேச்சுகள் எப்படியா இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய பேச்சுகள் நம்முடைய குடும்பத்துக்குள் சந்தோஷத்தை உருவாக்குறதா, வெறுப்பையும் கசப்பையும் உருவாக்குகிறதா? கணவர்கள் சிந்தித்து பாருங்கள், மனைவிகள் சிந்தித்து பாருங்கள், பிள்ளைகள் பெற்றோர்கள் இரு தரத்தாரும் சிந்தித்து பாருங்கள். உங்கள் பேச்சுகள் வீட்டிலே பேசும் பொழுது மற்றவருடைய முகம் சுளிக்கிறதா, மற்றவருடைய முகம் சந்தோஷப்படுகிறதா? நீங்கள் பேசும் பொழுது மற்றவர்கள் பயந்து நடுங்கி ஓடி ஒதுங்குகிறார்களா, அல்லது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களா? உங்கள் பேச்சிலே அன்பு வருகிறதா? உங்கள் பேச்சிலே சந்தோஷம் உண்டாகிறதா? உங்கள் பேச்சிலே சமாதானம் பிறக்கிறதா? உங்கள் பேச்சிலே பக்தி விருத்தி உண்டாகிறதா? உங்கள் பேச்சினாலே குடும்பத்தினருக்கு தெய்வீகம் வளர்கிறதா? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும்.
இல்லை என்றால் ஏசாயாவை போல இன்றைக்கு தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். குறைகள் நம்மிடத்தில் உண்டு, குறைகள் உண்டென்பதை முதலாவது ஒத்துக்கொண்டு ஏசாயாவை போல தாழ்த்த வேண்டும். அதற்கு தான் இந்த பிரசங்கம். தாழ்த்தினால் நிச்சயம், கடந்த காலங்களில் நாம் ஒருவேளை குடும்பத்திலே சரியில்லாமல் பேசியிருக்கலாம், வெளியிலே சரியில்லாமல் பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு ஏசாயாவுக்கு உண்டான ஒரு தொடுதல் நமக்கு உண்டாகும் என்றால், இன்று முதல் நாம் பேசுகிற வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மாறிவிடும். ஆமேன், அல்லேலூயா. அந்த ஒரு தாழ்மை, அந்த ஒரு அர்ப்பணிப்பு, இயேசுவை நோக்கி கெஞ்சுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கடந்து வரட்டும். பிரியமானவர்களே, நமக்கு நல்ல வார்த்தைகள் பேசும்படி கர்த்தர் நம்முடைய நாவை தொட வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயாவை நாவை தொட்டது போல எங்களுடைய நாவையும் தொட்டருளும் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வார்த்தை வாசிப்போம். எரேமியா 1:9-10 ஆகிய வசனங்கள். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியா இன்னொரு அனுபவத்தை சொல்லுகிறார். அவருக்கும் ஒரு தொடுதல் உண்டாயிற்று. அவருடைய உதடுகளையும் கர்த்தர் என்ன செய்தார்? தொட்டார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டார். அவருக்கு சொன்னார், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஏசாயாவுடைய தொடுதல் ஏசாயாவுக்கு சுத்திகரிப்பை கொண்டு வந்தது. எரேமியாவுக்கு கிடைத்த தொடுதல் ஒரு நிரப்பப்படுதலை அவருக்கு கொண்டு வந்தது. வார்த்தைகளை வைக்கிறேன், உனக்குள் வைக்கிறேன். அந்த வார்த்தை, சில வார்த்தை பிடுங்க பயன்படும், சில வார்த்தை இடிக்க பயன்படும், சில வார்த்தை அழிக்க கவிழ்க்க, இன்னும் சில வார்த்தைகள் கட்டுவதற்கு நாட்டுவதற்கும் பயன்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகான இன்னொரு தொடுதலை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். எரேமியாவுக்கு கர்த்தர் வாயை தொட்டு சொன்னார், இதோ உன் வாயை நான் என் வார்த்தைகளால் என்ன செய்கின்றேன், நிரப்புகின்றேன், என் வார்த்தைகளை வைக்கின்றேன், என் வார்த்தைகளை தருகின்றேன். அல்லேலூயா. அப்போ எரேமியா தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த வார்த்தைகளினால் நிரப்பப்படத்தக்கதாக அவருக்கு ஒரு தொடுதல் கிடைத்தது. இந்த தொடுதலிலே அவருக்கு கிடைக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை பலவிதமான செயல்களை செய்யக்கூடிய வார்த்தை, கிரியை செய்கின்ற வார்த்தை, சாதா வார்த்தை அல்ல, நல்ல கிரியை செய்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தை பிடுங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை பிடுங்கும்? களைகளை பிடுங்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து பெற்ற வார்த்தையை ஒரு மனிதன் பேசும் பொழுது மற்றவர்களுடைய உள்ளங்களில் கிடக்கிற பகை, கோபம், வைராக்கியம், எரிச்சல், பாவம், இச்சை போன்ற களைகளை பிடுங்கி எறியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, பேசுகிற வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? சில காரியங்களை பிடுங்குகிற தன்மை உடையதாக இருக்க வேண்டும். நாம் பேசும் பொழுது யார் அதை கேட்கிறார்களோ அந்த வார்த்தை அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே கடந்து போகிறது. அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கெட்ட காரியங்களை பிடுங்கி தள்ளக்கூடியதாக அந்த வார்த்தை வெளிப்பட வேண்டும். அடுத்தது, சில காரியங்களை இடிக்கணும். பெருமை என்ற கோட்டை சுவர் கட்டி வைத்திருப்பாங்க, இடிக்கணும். சில தேவையில்லாத கோட்டை சுவர், சுய நலம் என்ற கோட்டை சுவர் கட்டி வைத்திருப்பார்கள். அதை தேவனுடைய வார்த்தை, இப்படிப்பட்ட தேவனால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் மூலமாக கடந்து செல்லும் பொழுது அதை இடிக்கும், இடிக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் பேச வேண்டும். அடுத்தது, அழிக்கும். வேண்டாதவைகளை அழிக்கும். கவிழ்க்க வேண்டியதை கவிழ்க்கும். சாத்தானுடைய சதித்திட்டங்களை கவிழ்க்கும். மாம்சீகமாக மனுஷர்கள் எழும்பி தெய்வீக காரியத்துக்கு எதிராய் கிரியை செய்கிறதை அது கவிழ்க்கும். அல்லேலூயா. கவிழ்க்க வேண்டியதை கவிழ்க்கும். அடுத்தது, கட்ட வேண்டியதை கட்டும், கட்டி எழுப்பும், பில்டு பண்ணும், கட்டி எழுப்பும். நல்ல காரியங்கள், தேவ பக்தியை மனித வாழ்க்கையிலே கட்டி எழுப்பும், விசுவாசத்தை கட்டி எழுப்பும், பரிசுத்தத்தை கட்டி எழுப்பும், தேவ அன்பை கட்டி எழுப்பும். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை, இந்த தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று நிரப்பப்பட்டு அதிலிருந்து பேசினால்
கட்டாயமாக அந்த வார்த்தைகள் இடிக்க வேண்டியதையும் இடித்து, கவிழ்க்க வேண்டியதை கவிழ்த்து போட்டுவிட்டு அதில் கட்டி எழுப்ப வேண்டியதை அழகாய் கட்டி எழுப்போம். அல்லேலூயா. நாட்ட வேண்டியதை நாட்டும். எதை ஸ்திரமாய் நாட்ட வேண்டுமோ அதை தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்தி என்ன செய்யும்? நாட்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு அழகான பேச்சு நமக்கு வேண்டும், நல்ல பேச்சு வேண்டும். எது வேண்டாம் என்று நாம் பார்த்தோம், அதிலே ஒரு சுத்திகரிப்பு. அடுத்தது, நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன், இப்பொழுது நான் பேசுகிறது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் தருகிற வார்த்தைகள் கொண்டு நான் பேசணும். ஒரு பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லும் பொழுதும் அது ஒரு தெய்வீக வழியிலே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழியிலே அந்த ஆலோசனைகள் இருக்க வேண்டும். வேதாகமத்தின் ஒழுங்கின்படி அந்த ஆலோசனைகள் இருக்க வேண்டும். ஒரு வாலிபர்களுக்கு வார்த்தைகளை பேசும் பொழுதும் அந்த வழியில பேச வேண்டும். என்றைக்கும் அவர்களை கூப்பிட்டு வைத்து நான் உனக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறேன், ஆலோசனை வழங்குகிறேன்னு சொல்லி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்க முடியாது. ஆனால் சர்வசாதாரணமாக நம்முடைய வீடுகளிலே பேசும் பொழுதே அந்த பேச்சுகளில் அவ்வப்போது நாம் பேசுகிற வார்த்தைகள் இப்படி தேவனிடத்திலிருந்து பெற்ற வார்த்தைகளாக இருக்கும் என்றால் அவ்வப்போது அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொண்டே வரும். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை ஆவிக்குரிய பெற்றோர்கள் நிச்சயமாய் செய்ய முடியும். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்குள் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள். அந்த காரியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனித்து செயல்பட முடியும் என்றால் கண்டிப்பாக ஆவிக்குரிய பெற்றோர்கள் சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகள் கூட இட் வில் பி இன் லைன் வித் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனத்துக்கு ஒத்ததாகவே இருக்கும். வசனத்தை தான் அப்படியே மனப்பாடமாய் சொல்லுகிறோம் என்பதல்ல, அதுடைய கருத்தின்படி தான் நாம் ஆலோசனைகள் பேசுவோம். அல்லேலூயா. இது மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு இதற்காக பெற்றோர்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள் ஜெபிக்கும் பொழுது எரேமியாவை போல ஒரு நிரப்பப்படுதலுக்காக ஆண்டவரே வார்த்தைகளை தார், என் பிள்ளை இப்படி ஒரு தவறு செய்திருக்கிறது, அந்த பிள்ளைக்கு அந்த தவறை குறித்து நான் உணர்த்தி பேச போகிறேன், எனக்கு கிருபை தாரும், அது வார்த்தைகளை தாரும். எத்தனை பெற்றோர் ஜெபித்து விட்டு பிள்ளைகளோடு பேசுகிறீர்கள்? எத்தனை பேர் செய்கிறீர்களோ தெரியல. கண்டிப்பா செய்யணும். ஒரு தொழில் விஷயமாக பேசுகிறீர்கள், ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தாவே பேச வேண்டிய வார்த்தைகளை தார். ஒரு அதிகாரியிடத்தில் ஒரு அனுமதி விஷயமாய் பேச போகிறீர்கள், எங்கு போனாலும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பேசுவது மிகவும் தேவையானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை பழகி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, பழகி கொள்ளுங்கள். எந்த வார்த்தை பேச வேண்டும் ஆண்டவரே? நாம் பலவேளை நினைக்கிறோம் இது எனக்கு பழக்கப்பட்ட காரியம், ரொட்டீன் பிஸ்னஸ், நான் பேசி பழகிட்டேன், எத்தனையோ வருஷமா பேசி பழகிட்டேன், ஐ வில் மேக் இட் அப், நான் பண்ணிக்கிடுவேன் அப்படி நம்ம நினைப்போம். அங்கதான் பலவேளை தோல்வி எல்லாம் வருது, சந்திக்கிறோம். நாம் எல்லாம் செய்வேன்னு நினைக்கிற இடத்துல தான் கர்த்தருடைய ஒத்தாசையை நம்ம இழந்து போகிறோம். ஒவ்வொரு தடவையும் கர்த்தாவே இந்த புது பிரச்சனை வந்திருக்கிறது, என்ன செய்ய? பேச வேண்டிய வார்த்தைகளை தாருமப்பா, ஞானமாய் பேச உதவி செய்யுமப்பா. சில இடத்துக்கு போகிறோம், சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க, நல்லா போய் பேசிட்டு இருக்கீங்க, கடைசியில் சில மனக்காயங்களோடு வருகிறீர்கள், அல்லது மனக்காயத்தை அங்கே ஏற்படுத்திட்டு வருகிறீர்கள். இது உங்களுக்கே தெரியும். அங்கே போனால் நல்லா இருந்துட்டு கடைசியில் ஒரு பிரச்சனையில் தான் வர்றேன். அந்த கல்யாண வீட்டில் போனால், இல்லை இந்த ஃபங்க்ஷனில் போனால் நல்லா இருந்துட்டு கடைசியில் ஒரு குழப்பு தான் வரேன் தெரியுது. அப்போ இன்னியோருக்கா அந்த இடத்துல போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது ஏன் தாழ்த்தி ஜோம் பண்ணி விட்டு போகக்கூடாது? கர்த்தாவே உமது வார்த்தைகளை தாரோ ஆண்டவரே, நான் போய் ஒரு வெற்றியோட சந்தோஷத்தோட நல்ல சாட்சியோட வருவதற்கு எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் நாம் திருந்திக் கொள்ள வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகள் எந்த அளவுக்கு பிரயோஜனமானவைகளை பேச முடியுமோ அதை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார், அளவில்லாத ஞானத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளை கேட்கிறவர்களை குறித்து கர்த்தருக்கு மிக பிரியம். சும்மா பணத்தை தாரும், சுகத்தை தாரும், இப்படியே பழகி போன இதே கேட்டுட்டு இருப்பாங்க வழக்கமா கேட்கறதையே. அதை விட ஞானத்தை தாரும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், நான் திருந்தணும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஜபமாய் கேட்கும் பொழுது அது கர்த்தருக்கு மிக பிரியமா இருக்கிறது. அந்த மாதிரி ஆள்களுக்கு அவர் தாராளமா கொடுப்பார் அந்த ஞானத்தை. எனவே ஆண்டவரே நான் என்ன பேசுறேன்னு தெரியல, சில சமயத்தில் எனக்கு நல்லா தான் பேசுகிற மாதிரி தோணுது, ஆனால் அவங்க காயப்பட்டு போகிறாங்க, இல்லைன்னா சூழ்நிலை மோசமாக போகுது, நான் போய் இடப்பட்டு பேசின பிறகு இருந்ததை பார்க்கலும் அது கீழே போயிருக்கு அப்படின்னா என்ன ஆண்டவரே? நம்மை சிந்தித்து இனி நான் அடுத்த முறை பேசும் பொழுது
உமது வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே என்று நாம் அந்த ஜபத்தோடு ஒரு தாழ்மையோடு போனோம்னு சொன்னால் கட்டாயமாக நம்முடைய வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இங்கே வார்த்தைகள் நம்மை நிரப்ப வேணும். யாத்திராகமம் 5:1 மோசே இடத்திலே கர்த்தர் பேசுகிறார், வாசிங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். பாருங்கள், மோசேயும் ஆரோனும் தேவன் அவர்களுக்குள் தந்த வார்த்தையை சுமந்து கொண்டு பார்வோனிடத்தில் சென்றார்கள். அங்கு போய் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்தது. பாருங்கள், அவர் சொன்னார்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விட வேண்டும். அந்த தேவ வார்த்தை, தேவன் இவர்களுக்குள் போட்டு அனுப்பின வார்த்தை, அல்லது இவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சென்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பார்வோன் எத்தனை எதிர்ப்புகளை கொடுத்த பொழுதும் கடைசியாக அந்த வார்த்தை தான் ஜெயம் எடுத்தது. அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் நமக்குள் தந்த ஒரு வார்த்தையை சுமந்து கொண்டு சென்று சொல்வோமே ஆனால், ஆரம்ப கட்டங்களில் எதிர்ப்புகள் பல வந்தாலும், அது பயங்கரமான தடைகளை சந்தித்தாலும், இறுதியில் அதுவே வெல்லும். அல்லேலூயா. மோசே தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டான். தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போய் பார்வோனிடத்திலே சொன்னான். அவன் பெற்றுக்கொண்டு சொன்ன வார்த்தை நிலை நின்றது. எத்தனை போராட்டம் பார்வோன் எதிர்த்து செய்த பிறகும் வெற்றி பெறவே முடியல. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை, அது மோசேயுடைய வார்த்தை அல்ல. அதான் பெற்றுக்கொண்டு செல்லுகிற அழகான வார்த்தை என்று சொல்வது. இன்றைக்கு அதுபோல பிரியமானவர்களே, பார்வோனுடைய சில கிரியைகளை ஒட்டைக்கிற அந்த வார்த்தை, அதே போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்ம சம்பந்தப்பட்ட ஆட்களிடத்திலும் சில சாத்தானுடைய கிரியைகள் இருக்கிறது. அவைகளை உடைக்கத்தக்கதாக மோசே பெற்றுக்கொண்டது போன்ற வார்த்தைகள் பெற்று சொல்லணும். என் ஜனத்தை ஆராதிக்க விடு. ஒரு ஆத்மாவிடத்திலே ஆத்மாதாய விஷயமாக பேசும் பொழுது, சுவிசேஷத்தை ஒரு ஆத்மாவிடத்திலே சொல்லும் பொழுது, அவர்களுக்குள்ளே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற பாவத்தின் கட்டுகளை, அவர்களுக்குள் இருக்கிற தவறான மூட நம்பிக்கையின் கட்டுகளை எல்லாம் இடிக்கணும், உடைக்கணும். அதற்குரிய ஒரு வார்த்தை நமக்கு, எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியும் என்று சொல்லி தெரிந்ததையே எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன்னா அதுல பெரிய விசேஷம் அல்ல. அந்த ஆளுக்கு என்ற வார்த்தை தேவை, அதை சொல்லும் பொழுது மிகுந்த பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. நான் ஒருவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சகோதரிக்கு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அந்த சகோதரி எக்காரணம் கொண்டும் அதை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. பைபிள்லேருந்து வசனமெல்லாம் எடுத்து அந்த மனிதன் எவ்வளவு அந்த ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாலும் அந்த சகோதரி வந்து ஒருபொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்களாம். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஜோமனா, கர்த்தாவே நான் எத்தனையோ முறை சுவிசேஷம் சொல்லியாச்சு இந்த பெண்மணிக்கு, அவள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, என்ன ஆண்டவரே. ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், அவள்கிட்ட போய் 2 Corinthians 6:18 சொல்லு என்று சொன்னார். வாசியுங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் சொன்னா யாராவது ரட்சிக்கப்படுவாங்களா? பொதுவா நாம யோவான் 3:16 தான் ஆரம்பிப்போம் சுவிசேஷம். ஆனா இந்த வசனத்தை சொல்லு, இதை சொன்னோன்னு அந்த அம்மா திரும்ப, இப்படி ஒரு வசனம் பைபிள்ல இருக்கா, திரும்ப வாசிங்க, திரும்ப வாசித்தாகலாம். அப்பதான் விஷயம் என்னன்னா, இந்த வசனத்துல நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகள். அந்த அம்மா நினைச்சிருக்கு பெண்களுக்கு இடமே இல்லை பைபிள்ல, எல்லாம் குமாரர்களும் ஆண்களை பற்றி தான் சொல்லியிருக்கு. கம்ப்ளீட்டா பைபிளே என்னதான் சொல்லியிருக்கு, ஆண்களை பற்றி தான் சொல்லி இருக்குது. இப்படி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை வைத்து கொண்டு இயேசுடைய வார்த்தையை அதை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. பைபிள் அதுக்கு பிரியமே கிடையாது. ஆனால் என்றைக்கு இந்த வார்த்தையை அந்த அம்மா கேள்விப்பட்டுருச்சோ அப்போ அது சந்தோஷம், ஓ குமாரத்திகள்னு சொல்லியிருக்காரா, அப்போ எங்களுக்கும் இடம் இருக்கா என்று சொல்லி அது புரிந்து கொண்டு அதுக்கு பிறகு விசுவாசித்ததான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியம் பார்த்தீங்களா. அது மாதிரி இன்னொரு நபரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தோட்டத்தில் இந்த இதில் பார்க்கில் அவர் எப்பவுமே அவருக்கு செல்ல நாயை கொண்டு போய் அப்படியே செல்ல நாயிட்ட ரொம்ப பற்றுதல், ரொம்ப பற்றுதல். சிலர் இப்படி தான் மனுஷனை நேசிக்காங்களோ இல்லையோ, இப்படிப்பட்ட சில பெற்றுகளை நேசிப்பார்கள், அப்படி ரொம்ப பற்றுதல்.
இப்ப பாருங்க, இந்த ஆளுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒருத்தர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு, ஒரு நாள் நடக்கல. ஒரு நாள் கர்த்தர் வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, வெளிப்படுத்தல இருக்குல்ல, நாய்களும் சூனியக்காரரும் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி இந்த வசனத்தை போய் சொல்லும்படி கர்த்தர் ஏவுதல் கொடுத்துருக்கிறார். அந்த வசனத்தை போய் சொன்னோன்னா மனுஷன் அடிக்கிறதுக்கு வந்துட்டான். நான் ஏன் நாய் பல்லவத்துக்கு வராதா, ஏன் நாய் என் செல்ல நாய் பல்லவத்துக்கு வராதான்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப சத்தம் போட்டிருக்கிறார். ஆனால் பிறகு இவர் சொல்லி கொடுக்க கொடுக்க திரும்ப அவர் சிந்திக்க ஆரம்பிச்சு, அப்போ நாய் பல்லவத்து வராதா வராதா, ஓஹோ அப்படி சொல்லி அவருக்கு பெரிய திருத்தம் உண்டா. இப்போ நான் போகலாமா? ஆமாம் நீங்கள் போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் கிரியை செய்யறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் நினைப்போம், நாம் படித்ததை வச்சு சொன்னால் எல்லா கிரியையும் நடக்கும்னு நாம் நினச்சிட்டு இருப்போம், நடக்காது. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கொடுப்பது தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பவுலப்போஸ்தலன் எவ்வளவோ காரியங்களை கமாலியேல் என்கிற பெரிய மாமேதையினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். ஆனால் கற்றுக்கொண்டதை வைத்து அவர் ஊழியம் செய்யவில்லை. அவர் 1 கொரிந்தியர் 11:23 சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. கமாலியேலிடத்தில் கற்றுக்கொண்டதை ஒப்புவிக்கவில்லையா? எதை ஒப்புவிக்கிறாராம்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது. இது ஒரு அழகான வார்த்தை அல்லவா? அப்ப கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு சொல்லும் பொழுது அது நிச்சயமாய் ஆத்துமாக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் கூட நான் அடிக்கடி சொல்லியாச்சு, ஒன்றும் நடக்கலை. நம்முடைய தொழிலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்க்குறோம், இது எவ்வளோ பேசியாச்சு ஒன்றும் நடக்கலை. அப்போ ஆண்டோர் சமூகத்தில் ஜோம் பண்ணி, கர்த்தாவே நான் என்ன சொல்லணும், நான் என்ன சொல்லணும், எப்படி சொல்லி கொடுக்கணும், கொஞ்சம் நாம் கேட்டால் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கட்டாயமாக அதில் ஒரு கிரியை உண்டாகும். ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தரிடத்திலே பெற்று இறைமையாவை போல கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே வேதத்தில் எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் நாம் பார்க்க முடியும். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சொன்னார்கள். எனவே நாமும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நிரப்புவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 45:1 என்ன சொல்லுகிறது? என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி, என் இருதயம் வாசிங்க, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. முதல்ல அது வருது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அப்போ இருதயம் முதல்ல நல்ல விசேஷத்தினால நிரம்பணும், அப்பொழுது நாவு ஒரு பெரிய எழுத்தாணி பென்னை போல பென்சிலை போல நிறைய நல்ல காரியங்களை என்ன செய்யும், உதிர்க்கும். ராஜாவாகிய தேவனை குறித்து பாடுகிற கவி வரும். எப்ப வரும்? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரப்பப்பட வேண்டும். ராஜாவை குறித்த விசேஷங்களினால், பரலோக காரியங்களினால், தெய்வீக காரியங்களினால் என் இருதயம் முதலாவது அந்த நல்ல விசேஷத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த பெற்றுக்கொள்ளுகிற நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை வாஞ்சியுங்கள். ஜபத்தில் அமைதியாய் தரித்திருந்து கர்த்தரை நோக்கி உறவாடுகிறவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். நாம் கர்த்தரிடத்திலே ஒரு மாமூலான சில ஜபங்களை பண்ணிவிட்டு அப்படியே வாழ்க்கை ஓட்டுகிறது அந்த தேவனோடுள்ள ஐக்கியம் பலப்படுவதற்கு ஏதுவாகாது. மாமூல் ஜபங்கள் சிலர் அப்படியே வாழ்றாங்க. காலையில் எழுப்புனா இப்படி ஒரு ஃபார்மலாக ஒரு ஜபம், மத்தியானம் ஒரு ஜபம், ராத்திரி ஒரு ஜபம், எல்லாமே அது ஃபார்மலாக ஒரு மாமூல் ஜபங்கள் மாதிரி. இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கர்த்தரை நோக்கி பார்த்து பேசுறது கிடையாது. எப்படி மாமூலா உதடு சொல்லும், உள்ள என்னத்தையோ நினைச்சிட்டு இருக்கும், உதடு வழக்கமா மாமூல் வார்த்தைகளை உதிர்க்கும். அது ஜபம், பெரிய திருப்தி, நான் ஜபிச்சேன், காலையில் ஜபிச்சேன், ராத்திரி ஜபித்தேன் ஜபித்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா என்ன கிரியை உண்டானது? கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்திலே சில நேரங்கள் உட்கார்ந்து மனுஷனிடத்தில் பேசுவது போல உள்ளம் திறந்து நம்ம பேசும் பொழுதுதான் உள்ள இருக்கிற தேவையானது வெளியே போகும், அவரிடத்தில் இருக்கிற நல்ல விசேஷம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. இதை எல்லாரும் செய்யணும், டெய்லியும் செய்யணும். ஒரு அமைதி நேரம் உங்களுக்கு வேணும். மற்ற எல்லா சிந்தனைகளையும் தூக்கி தள்ளி ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவோடு கொஞ்ச நேரம் வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு நேரம் டெய்லியும் உங்கள் வாழ்க்கையில வேணும். அப்படி வரும்பொழுது கர்த்தர் ஆலோசனை தருவார். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துல வரும், அவருடைய நல்விசேஷத்தினால் நம்முடைய உள்ளம் நிரப்பப்படும். அப்படி நிரப்பப்பட்டுட்டு நம்ம போய் பேசும் பொழுது
அங்கே நல்ல வார்த்தைகள், நல்ல காரியங்கள் வரும். என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஹல்லேலூயா. இது இன்னொன்றை கூட சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியாகி அந்த நல்ல பொக்கிஷத்தை, நல்ல விசேஷத்தை கர்த்தரிடத்திலிருந்து நம்முடைய இதயம் நிரம்ப நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது என் நாவு விரைவாய் டைப் அடிக்கிறவன போல அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. நல்ல ஃபாஸ்டா டைப் அடிக்கிறது, டக் 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 டக். இதே மாதிரி என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஷார்ட் ஹேண்ட் எழுதுறவங்க பாருங்க, டக் 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 டக்னு எழுதிடுவாங்க. இதே மாதிரி விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியை போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே என் இதயம் நிரம்பும் பொழுது என் நாவு அந்நிய பாஷைகளை பேசி தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறது, எனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அபிஷேகத்தினால் நிறைந்திருப்போம், தேவனுடைய வார்த்தைகளால் நிறைந்திருப்போம். நம்முடைய சிந்தை இன்றைக்கு உலகத்தின் காரியத்தால் நிரம்பிக் கொண்டே இருக்கின்றதா, தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பிக் கொண்டிருக்கிறதா? இங்கேதான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. இங்கேதான் நீங்கள் உலகத்துக்குரியவர்களா போக போறீங்களா, பரலோகத்துக்குரியவங்களா போக போறீங்களான்னு உள்ளது தெரிய வருகிறது. உங்கள் சிந்தை எதனாலே ஆக்குபைடாகி இருக்கிறது, நிரப்பப்பட்டிருக்கிறது? எப்ப பார்த்தாலும் எனக்கு உலக சிந்தை தான் இருக்கிறது, 90% உலக சிந்தை தான் இருக்கு. அப்ப நீங்க 90% உலகத்தான் தான், தெய்வீகம் இல்லை. நீங்க எந்த அளவுக்கு உங்க சிந்தனையை தேவ வார்த்தையினாலே நிரப்ப, தேவனோடு பேசுகிற காரியங்களாலே நிரப்ப முடியுமோ, அந்த அளவுக்கு தெய்வீகம் உங்களில் எழும்போம், அங்குதான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. எரேமியாவுக்கு ஒரு அழகான தொடுதல் உண்டாயிற்று. அந்த தொடுதல் உண்டான பொழுது அவர் நிரப்பப்பட்டார். ஏசாயா சுத்திகரிக்கப்பட்டார், எரேமியா என்ன செய்யப்பட்டார், நிரப்பப்பட்டார். ஒன்று கூட வாசிக்கலாம், மார்க்கு சுவிசேஷம் 7:32 32-35 வரைக்கும் வாசியுங்கள். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இயேசு அவனுடைய நாவை தொட்டார். இயேசு அவனுடைய நாவை தொட்ட பொழுது கொன்னை வாயுடையவன், திக்கி திக்கி பேசி கொண்டிருந்தவன் செவ்வையாய் பேச தொடங்கினான். தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ ஏசாயா நாவை தொட்ட பொழுது சுத்திகரிப்பு உண்டாயிற்று, எரேமியா நாவை தொட்ட பொழுது நிரப்பப்படுதல் உண்டாயிற்று, இப்பொழுது கொன்னை வாயுடைய இந்த செவிடனுடைய நாவை அவர் தொட்ட பொழுது அவன் செவ்வையாய் பேசினான். சிலருக்கு என்ன ப்ராப்ளம்னா, முதல் சொன்ன ரெண்டு அனுபவங்களையும் பெற்றா கூட மூணாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது சிலருக்கு. கர்த்தர் என்னை சுத்திகரித்தார், என்னுடைய உள்ளத்திலே அவருடைய வார்த்தையை தந்தார், ஆனா எனக்கு பேச வரல, திக்கி திக்கி வருது, திக்கி திக்கி வருது, பேச வரலையே. மனுஷ பயம், அவர்கிட்ட போய் பேசினா என்ன நினைப்பார், இவர்கிட்ட போய் பேசினா என்ன நினைப்பார். எனக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, ஆனால் எனக்கு பேச வராது. பேசணும்னு நினைச்சா கடிச்சிடறேன் வார்த்தைய, ஏன்னா பயம். இந்த வார்த்தையை பேசினா அவர் என்ன நினைப்பார், இவர் மனுஷனுக்கு பயந்து. சிலருக்கு தயக்கம், தயக்கம், நான் பேசலாமா, நான் ஒரு சின்ன வயசு இல்லைன்னு சொன்னா நான் யாரு, நான் இந்த கூட்டத்தில் எதுக்கு பேசுறேன், இப்படி தயக்கம். இப்படிப்பட்ட சில காரியங்கள்னால திக்கி 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 சொல்லதையும் சரியா சொல்லாம குழப்பி குழப்பி அவங்களுக்கும் பிரியமா இவங்களுக்கும் பிரியமா. அப்போ உங்களுக்குள் சுத்திகரிப்பு உண்டாகி என்ன பிரயோஜனம், உங்களுக்குள் தேவன் வார்த்தையை தந்து என்ன பிரயோஜனம்? அது தன் கிரியை செய்வதற்கு நீங்கள் அந்த வேர்டை ரிலீஸ் பண்ணுகிறது இல்லை, அந்த தேவனுடைய வார்த்தையை உங்களிலிருந்து சரியாய் வெளிப்படுத்துகிறது இல்லை. ஆமேன், அல்லேலூயா. பலருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறது. எனக்கு தெரியும் என் பிள்ளை செய்யறது தப்பு, அப்ப அந்த பிள்ளைக்கு அது தப்புன்னு சொல்லி கொடுக்க வேண்டுமே, யார் சொல்லி கொடுப்பா? புள்ள வருத்தப்பட்டு, புள்ள வருத்தப்பட்டு, பிள்ளை உங்களுடைய வார்த்தையிலே வருத்தப்பட்டு விடும் என்று பிள்ளைய நீங்க திருத்தாம விட்டா நாளைக்கு எங்கெங்கயோ போய் என்னென்னமோ நடக்கும், பெரிய வருத்தத்தை பிள்ளை அடையும், அந்த வருத்தத்தையும் நீங்க தானே சுமக்க போறீங்க. அப்ப இப்பொழுது கர்த்தர் எனக்குள்ளே தந்திருக்கிறார், என் பிள்ளைக்கு இந்த ஆலோசனையை சொல்லணும்,
ஏன் சொல்லல? சொல்ல வேண்டும். பிள்ளைக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான். நம்ம கீழே நாலு பேர் வேலை பார்க்கறாங்க, இல்லை நம்ம கீழே ஊழியத்தில் இருக்கிறாங்க, ஏதோ காரியங்கள் நம்ம கீழே இருக்கிறாங்க, நம்ம அவங்கள நடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று உள்ள இருக்கிறது எனக்கு. அதை நான் நேர்த்தியாய் முறைப்படி அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது கட்டாயம். சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு என்னை பற்றி சொல்லி கொடுப்பான் என்று அவர் என்ன செய்தாராம், அறிந்து அவனோடு ரகசியங்களை பேசினாராம். அப்ப இந்த நான் ஆபிரகாமோடு பேசுறது அவன் தனக்குள்ளே மட்டும் வச்சுட்டு இருக்க மாட்டான். ஒருத்தன் வார்த்தையை பெற்றுக்கிட்டே இருக்கான், தனக்குள்ளே வச்சுட்டு இருக்கான்னு அவனோட தேவன் அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? எதுக்காக பேசுகிறார்? உனக்குள் பேசுகிறதை நீ மற்றவர்களுக்கு சொல்லு, மற்றவர்களுக்கு சொல்லு, சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சொல்லிக் கொடு. அதற்கு தான் நமக்குள்ளே கர்த்தர் வார்த்தைகளை தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லி கொடுக்க வேண்டியதை சொல்லி கொடுக்கணும். பயந்தோ தயங்கியோ நமக்கு கெட்ட பெயர் உண்டாகிறோன்னோ சொல்லி நாம சொல்லாம இருக்க கூடாது. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? தப்பு செய்யறவங்களை இது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்றாங்க. அவர் தப்பு செய்யறாருன்னு தெரியுது, ஆனா போய் என்ன செய்ய, அவர்கிட்ட இருக்கிற அந்த உறவையும் நம்ம கெடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தான் எல்லா இடத்துலயும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லுகிற ஒரு தன்மையோடு கூட தப்பை தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து பெரிய தப்பு. தப்ப தப்புன்னு சொல்லாம இருக்கிறதுனால பாருங்க, வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, ஒருவன் தப்பு செய்துட்டு இருக்கும் பொழுது அவன் செய்யறது, அந்த ஆத்மா செய்யறது தப்பு என்று நான் சொன்னா, அதுக்கு பிறகு அவன் இந்த தப்புனால அவன் வந்து விழுந்து போகும்போது அந்த தண்டனை, அந்த ஆக்கினை வந்து அவன் மேல நிற்கும், அந்த ரத்த புள்ளி என் மேல வராது. ஒருத்தன் தப்பு செய்யறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் பார்த்துட்டு சொல்லாமல் இருந்தால், அவன் போய் விழுந்தால் அந்த இரத்த பழி அவன் மேல் மட்டுமல்ல சொல்லாம இருந்த நபர் மேலும் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் நம்முடைய சொந்த பிள்ளையோ, நமக்கு கூட கொடுக்கப்பட்ட ஆட்களையோ, நமக்கு கீழே இருக்கிறவங்களையோ, அவங்க தப்புகள் செய்யும் பொழுது அதை கஞ்சாடையாக இருந்தோம் என்றால் அந்த இரத்த பழி நம்ம மேல வருகிறது. கர்த்தர் ஏன் அந்த தப்பை உங்க கண்ணில காட்டி கொடுத்தார்? உங்க காதுக்கு வந்தது, நீங்க அதை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறீங்க. அந்த தப்பை தம்பி தங்கச்சி அதை செய்யாத, பிள்ளை அதை செய்யாத என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல நீங்க இருக்கிறீங்க. இருந்துட்டும் கண்சாடையாக அந்த பிள்ளை என்ன ஒரு மாதிரி நினைச்சிருமா, என்கிட்ட அன்பா இல்லாம போயிடுமா? இதனால இப்படி நாம செய்தா ரத்த பழி அந்த நபர்கள் மேல வரும்னு சொல்லி. அப்போ கர்த்தர் சுத்திகரித்து வார்த்தைகளால் நிரப்புவது எதற்காக என்றால், தேவைப்படுகிற இடத்திலே அதை பேசுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையினால் தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, வார்த்தையினால தான் ஜனங்கள் பரிசுத்தமாகி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். அதை சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களிலே நிறைவாய் தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அந்த சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்கள் அதை நிறைவாய் பெற்று அதை நிரம்பி வழிய செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். ஃபர்ஸ்ட் நம்ம சுத்திகரிக்கப்படணும், அடுத்தது வார்த்தைகளை நல்லா பெற்றுக்கொள்ளணும், அடுத்தது பெற்றுக்கொண்டதை தேவையான இடத்துல என்ன செய்யணும், சொல்லணும். இதை நம்ம ஒழுங்கா செய்தோம்னா அந்த வார்த்தை, வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும், இயேசுவையே வார்த்தை என்று சொல்லியிருக்கு. வார்த்தை, வேர்டு ரொம்ப முக்கியம். அந்த வேர்டுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அந்த வார்த்தையை சுமக்கின்ற பாத்திரங்களாய், அந்த வார்த்தைகளை மற்றவர்கள் சொல்லுகிற பாத்திரங்களாகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே சில வேளை சில காரியத்தை சொல்லுவோம், சிலதை கடிச்சிருவோம், சிலதை நிறுத்திடுவோம். இந்த கொன்னை வாயனை போல வராது, திக்கி 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 இதை சொல்லணும் இப்போ அப்படி சில பாயிண்டை சொல்ல மாட்டோம். அந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்டா இருக்கும், அது சொல்லணும். ஆனா சொல்லுகிறதற்கு ஒரு முறை இருக்குது. யார் இடத்தில் பேசுகிறோம், எந்த இடத்துல வச்சு பேசுகிறோம், எப்படி பேசணும் அது தெரியணும். நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகும்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு குறைய அவர் நண்பர்களோடு அல்லது அவருடைய ஆட்களோடு நிற்கும் போது போய் நேராக போய் நின்று சொல்லியாச்சுன்னா இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு என்னத்துக்கு உதவும், அவருடைய வாழ்க்கையை உடைக்கிறதுக்கு தான் உதவும். அப்படி சொல்லக்கூடாது. தனிமையிலே சொல்ல வேண்டியது தனிமையை கூப்பிட்டு தான் சொல்லணும், அன்பா சொல்லணும், பண்பா சொல்லணும். ரொம்ப ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவர்களுக்கு அதிகாரிகள் அல்ல, கர்த்தரே அவர்களுக்கு அதிகாரி. ஆனால் அவர்களை போட்டு அடிக்கிறது போல சாடி விழுந்து அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்பாக சொல்லணும், ஆனால் கட்டாயமாக சொல்லணும். அல்லேலூயா. அன்புடனும் பண்புடனும் அதற்குரிய நேரம், அதற்குரிய இடம், அதற்குரிய சூழ்நிலை கருதி நேர்த்தியாக அப்படிப்பட்ட நேரங்களில் அழகா சொல்லணும்.
இப்படி நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா பெரிய பாவம் செய்யறீங்க. உங்க பிள்ளைகள் செய்யற தப்புக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் நீங்கள் சொல்லி கொடுக்காததுதான். பிள்ளைகளுடைய அறியாமைக்கு பெற்றோர்கள் அறிவிக்காததுதான் ஒரு காரணம், மிக முக்கியம். எங்குமே அப்படிதான், விசுவாசிகள் அறியாமல் பாவம் செய்யும் பொழுது அவருடைய அறியாமைக்கு ஒரு முக்கிய காரணம் அவருடைய பாஸ்டர் சொல்லி கொடுக்காதது அவருடைய தப்பு. இப்படி எங்கேயோ நம்ம ஒரு தொழிலோ வேலையோ வைத்து நடத்துகிறோம் என்றால் நம்ம கீழே இருக்கிறவர்கள் செய்யற தப்புக்கு ஒரு காரணம் நடத்துகிற நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்காது. அதை நம்ம எப்பொழுதும் புரிந்து கொள்ளணும். எல்லாம் அவர்கள் மேல 100% பிளேம் போட முடியாது. நாம் சொல்லி கொடுத்தோமா, எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தோம், விளங்கும்படி சொல்லி கொடுத்தோமா? ஒரு தடவை சொல்லி கொடுத்து புரியல, நமக்கே தெரியுது அவன் செய்யறதை வச்சா அவன் புரிஞ்சுக்கிடலன்னு தெரியுது. திரும்ப ஏன் கூப்பிட்டு சொல்லி கொடுக்க கூடாது? 2-3 தடவை முயற்சி எடுக்கணும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், இந்த சொல்ல வேண்டும். இதை தயவு செய்து எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள். நம்மை கர்த்தர் பாவச்சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம் கொண்டு மீட்டு கழுவி அவருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்தாவியை நமக்குள் தந்து அவர் எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ரத்தத்திலே முக்கி எடுத்து தந்த பரிசுத்த வேதாகமத்தையும் நம்முடைய கைகளிலே தந்து வைத்திருப்பது எதற்காக? சும்மா அவ்வப்போது தேவைக்கு ஒரு கடி கடிச்சிட்டு வைக்கிறதுக்கா? தேவைக்கு பைபிளை ஒரு கடி கடிச்சிட்டு அங்கே தூக்கி போடுது, இப்படியெல்லாம் செய்யாதீங்க. பாவம் சுமக்காதுங்க. வசனத்தை நல்லா வாசிங்க. தேவ சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை பிள்ளைகளுக்கு கொடுங்க, உங்க கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இனி நண்பர்கள் என்ற நிலையிலே நம்மளோட ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஆட்கள் உண்டு, உடன் வேலை ஆட்கள், உடன் ஊழியர்கள், உடன் ஆட்கள், அவங்கள்ட்டையும் பேசலாம். நம்ம கீழே இருக்கிறவங்கள்ட்ட பேச உரிமை இருக்கு. நம்மளோட ஒரே கோ ஈக்குவலா நிக்கக்கூடிய ஆளுகள்கிட்ட பேசுறதுக்கும் ஒரு உரிமை இருக்கு. ஆனா ரெண்டு கொஞ்சம் வித்தியாசம். கீழே இருக்கிறவங்கள்ட்ட உரிமையோட அதிகாரத்தோட பேசலாம். நம்மளோட இருக்கவங்கள்ட்ட ரொம்ப அதிகாரம் காட்ட முடியாது. ஒரு நேர்த்தியா ஒரு அன்பு, அன்பின் உரிமையில என்ன செய்யலாம், பேசிக்கொள்ளலாம். நம்ம மேல இருக்கிற ஆட்கள் இருக்காக, நம்ம மேல இருக்கிற ஆட்கள்கிட்ட கூட ஒரு காரியத்தை குறைய கண்டா சொல்லுவது தவறல்ல. ஆனா ரொம்ப யோசித்து ஜபித்து, நான் நம்ம அவங்க கீழே இருக்கிறோம், ரொம்ப கவனிச்சு தனிப்பட்ட முறையில், ரொம்ப தனிப்பட்ட முறையில், ரொம்ப பவ்யமான வார்த்தைகளால் அவர்களுக்கும் அதை தெரியப்படுத்தி விடுவது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுக்கு 1 தடவைக்கு 2 தடவை சிந்திச்சு ஜெபம் பண்ணி தான் நம்ம அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். திடீர்னு அங்க போய் கை வச்சிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு மேலே வைத்திருக்கிறவர்கள், அது நம்முடைய பெற்றோரா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், ஊழியரா இருக்கட்டும், அல்லது வேலை ஸ்தலத்திலே உள்ள உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் கவனித்துக் கொள்வோம். எனவே நாம் செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு. நம்ம கீழே இருக்கிற ஆட்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, நம்மோடு இருக்கிற ஆளுகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இவைகளை எல்லாம் செய்யாம இருந்தோம்னா ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? மகனே, உனக்கு நான் நல்ல வாயை தந்தேன், உனக்கு அறிவை தந்தேன், பைபிளை பற்றி அறிவை தந்தேன், எல்லாம் தந்துட்டு உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்காம வளர்த்து வச்சிட்டியே, உன் கீழே இருக்கிறவனுக்கு நீ சொல்லிக் கொடுக்காம நடத்தி விட்டுட்டியே என்று சொல்லி கேட்டா நாம வந்து பதில் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் அப்படித்தானே ரெஸ்பான்சிபிலிட்டியை உதறி தள்ளிட்டு போக நினைச்சான், கர்த்தர் போக விடல. ஏன்னு கேட்டார், ஏன்பா இது நடந்தது, அது அவ தான் செஞ்சா? ஆண்டவர் அதுக்கு பதில் அந்த கேட்கவே இல்லை. அவ தான் செஞ்சான்னு சொன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், நீ தான், வரிசையா தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். சரியா பாருங்க, அப்போ அவளை பிளேம் போட முடியாது. நீ ஏன் அவளுக்கு சொல்லி கொடுக்கல, நீ ஏன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல அப்படின்னு சொல்லி பொறுப்பு வச்சிருக்கிறாள் கேட்கிறார். ஆகவே பொறுப்பு, கணவன்மார் குடும்ப பொறுப்பில் இருக்கிறீர்கள், தகப்பன்மார் குடும்ப பொறுப்பில் இருக்கிறீர்கள், வேலை ஸ்தலங்களிலே பொறுப்புகளில் இருக்கிறீர்கள், எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். தாய்மாருக்கும் பொறுப்பு உண்டு, பிள்ளைகளுக்கு பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு இப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பொறுப்புள்ளவர்கள் உங்கள் கீழே இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய நல்காரியங்களை சொல்லிக் கொடுங்கள். இப்பொழுது நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கத்தாவே, என்னுடைய நாவை ஏசாயோட நாவை போல சுத்திகரித்து, எரேமியாவுடைய நாவை தொட்டது போல என்னையும் தொட்டு நல்ல வார்த்தைகளால் என்னை நிரப்பி, அந்த கொன்னை வாயுடைய செவிடனை தொட்டது போல என்னையும் தொட்டு அந்த வார்த்தைகளை பேச வேண்டிய இடத்தில் பேசுவதற்குள்ள கிருபையும் ஞானமும் தந்து என்னை பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே. நான் எஜமானுக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, உபயோகமுள்ள பாத்திரமாக, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜோம் பண்ணலாமா? முழங்கால் போடுங்க, ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் நாம தயவு செய்து ஆண்டவர் சமூகத்திலே, இது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு வளர்ச்சியை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.
தேவனுடைய வார்த்தை என்பது விதை, ஜீவ விதை. அது எங்கே விழுகிறதோ, எங்கே வளருகிறதோ, அங்கே நிச்சயமாக ஒரு பெரிய பிரயோஜனத்தை அது கொண்டு வந்தே ஆகும். அப்படின்னாலே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. யார் நினைக்கிறீங்க நான் வந்து சுத்திகரிக்கப்படணும், என் வார்த்தை சரியில்லை அப்படி சொல்றவங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏசாயாவை சுத்திகரித்தது போல என்னையும் உங்க பரலோக அக்கினியினாலே என் நாவை தொட்டு எனக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் மாற்றி போடுங்க கர்த்தாவே என்று சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கிறவர்கள் முதலாவது அதற்காக வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, உள்ளத்தை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கும், என்னை சுத்திகரியும், என் பாத்திரத்தை சுத்தமாக்கும், நான் பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. என்னை நிரப்பும் என்று கேளுங்கள், நிரப்பும். உமது வார்த்தைகள் எப்பொழுதும் எனக்குள்ளே வரும்படி செய்யும். உமது வார்த்தைகள் எப்பொழுதும் தாரும். எந்த சூழ்நிலையிலே நடைமுறையா என் வாழ்க்கை பிரச்சனைகளிலே நான் கடந்தோடும் பொழுது உமது வார்த்தைகள் எனக்குள் வந்து கொண்டிருக்கட்டும் கர்த்தாவே. உமது வார்த்தைகள் வரட்டும் ஆண்டவர். அந்த கைடன்ஸ் எனக்கு பரலோகத்திலிருந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். வாஞ்சையோடு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். வாஞ்சையோடு கேட்டால் யார் யாருன்னு கிடையாது, நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கிறார், அவருடைய வார்த்தையினால் உங்களை நிரப்ப அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாரும் ஆண்டவரே, நிரப்பும் என் பாத்திரம் தேவா. ஆமேன். வந்தன் ஆத்ம தாகம் தீரையா, வான் ஆகாரம் தந்து என்னை நிரப்பி, என்னை நிரப்பி அருளும், போஷித்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை எனக்கு தாரும். என் கீழே வேலை பார்க்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை எனக்கு தாரும். ஆமேன். என்னோடு இருக்கிறவர்கள் இயேசுவை அறியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளை எனக்கு தாரும். இன்னும் என்னென்ன நல்ல பிரயோஜனங்களை இந்த சமுதாயத்தில் கொண்டு வர முடியுமோ அப்படிப்பட்டதுக்கு எதுவான வார்த்தைகளை நீர் தாரும் கர்த்தாவே. கர்த்தர் சபையை குறித்து கரிசனையா இருக்கிறார், சமுதாயத்தை குறித்து கரிசனையா இருக்கிறார், உங்கள் குடும்பத்தை குறித்து கரிசனையா இருக்கிறார், தேசத்தை குறித்து கரிசனையா இருக்கிறார். அதனால எல்லாவற்றுக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கட்டாயம் அவர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. கொன்னை வாயுடைய அந்த மனுஷனை போல எனக்கு சில இடத்துல உள்ள இருந்தாலும் வெளியே வரல கத்தாவே, உள்ளே இருக்கிறது அதை வெளியே சொல்ல எனக்கு தடைகளும் தயக்கங்களும் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மனுஷ பயங்களை என்னை விட்டு மாற்றும். எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை என்னை விட்டு மாற்றும். நான் உமக்கு முன்பாக பிரீதியாக இருந்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்க வேண்டும். நான் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு இல்லை ஆண்டவரே, எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே. அப்படி கேளுங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சில குடும்பங்களில் பிள்ளைகளுடைய ஃபேவரை விரும்பி சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறத சொல்ல மாட்டேங்கிறார். தகப்பன் நினைக்கிறாரு, நான் இப்படி சொல்லி தண்டிச்சுட்டு இருந்தேன் அவன் அம்மா கிட்ட சேர்ந்துருவான். அம்மா நினைக்கிறேன், நான் இப்படி எல்லாம் பிள்ளைகிட்ட சொன்னா அப்பா கிட்ட சேர்ந்துருவான். ஐயோ, நீங்கள் பிள்ளைகளை கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் பிரயோஜனப்படுங்க, பிள்ளை நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும். ப்ரைஸ் சொல்லாட். பிள்ளையை உங்கள்கிட்ட ஒட்டி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கெடுத்து கொண்டு இருக்காதிருங்கள். ஹல்லேலூயா, ப்ரைஸ் சொல்லாட். வாய் திறந்து ஜெபிக்கின்றீர்களா? சொல்ல வேண்டியதை சொல்லணும். சிலர் நினைக்கிறீர்கள் மனதில், நான் சொல்லி எல்லாம் பார்த்தாச்சு, எத்தனை தடவை சொல்றது, இனி சொல்லக்கூடாதுன்னு தீர்மானத்தில் இருக்கிறேன். அதுவும் தப்பு தான். நீங்கள் சொல்லி பார்த்தாச்சு, இனி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று சொல்லி பாருங்கள், நிச்சயமாய் கிரியை உண்டாகும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஒரு சோர்வில் ஒதுங்கி போகாதிருங்கள், சோர்வில் ஒதுங்கி போகாதிருங்கள். ஏலி நினைத்தா, எனக்கு வயசாயிற்று, எனக்கே நடக்க முடியல, பிள்ளைகளுடைய குற்றத்தை கேள்விப்படுகிறேன். ஒரு தடவை லேசாக சொன்னேன், சும்மா போய் இந்த பயல்கள்ட்ட சொல்லி நாளைக்கு அவனுடைய பகையை நான் ஏன் சம்பாதிக்கிறேன். கடைசியிலே ஏலியாலேயும் நிற்க முடியலை, பிள்ளைகளாலேயும் நிற்க முடியலை. விழுந்து போனார்கள், விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா. சொல்ல வேண்டியதை சொல்லும்படியே கர்த்தர் நம்மை இந்த ஸ்தானங்களிலே வைத்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பாக ஆலோசனைகள் வழங்குகிறது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஊழியர்கள் எல்லாரிடத்திலும் வேத வசனத்திலிருந்து ஆலோசனைகளை வழங்கி வந்தால் நல்ல ஒரு சபை உருவாக்கும். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் ஆலோசனைகளை அடிக்கடி பிள்ளைகளுக்கு சொல்லி வந்தால் பிள்ளைகளுக்குள் நல்ல கேரக்டர் டெவலப் ஆகும், நல்ல சுபாவம், நல்ல தன்மை வளரும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஏசாயாவை தொட்டீர், எரேமியாவை தொட்டீர்,
அந்த கொன்னை வாயுடைய செவிடனை தொட்டீர் கர்த்தாவே. மூன்று பேரை நீர் தொட்ட பொழுது ஏசாயாவுக்கு சுத்திகரிப்பையும் எரேமியாவுக்கு நிரப்பப்படுதலையும் கொன்னை வாயுடையவனுக்கு தெளிவாய் பேசும் கிருபையையும் நீர் கொடுத்தீர் அல்லவோ. அதுபோல இன்றைக்கு இந்த மூன்று வித தொடுதலும் எங்களுக்கு தேவையா இருக்கிறதப்பா. நாங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், தேவையில்லாத வார்த்தைகள் எங்களை விட்டு முழுவதுமாய் மாற்றப்பட்டு போகட்டும். அப்படியே எங்களை நல்ல விசேஷத்தினால் அதிகம் அதிகமாய் நிரப்பும் கர்த்தாவே. நல்ல ஆலோசனைகள், நல் வழிகாட்டுதல்கள், நல்ல ஆலோசனைகள், நல்ல திட்டங்கள், நல்ல வார்த்தைகளால் எங்களை அதிகமாய் நிரப்புங்க. அதை யாருக்கு எப்பொழுது எப்படி பேச வேண்டுமோ அதை பேசக்கூடிய பயன்படக்கூடிய ஒரு கிருபையும் எங்கள் அனைவருக்கும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நிச்சயமாக இந்த மூன்று தொடுதல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் நாதா. உமது கரத்திலே எங்களை தாழ்த்தி வருகின்றோம். தொடும் பிரயோஜனம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும். சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.